அனைவருக்கும் வணக்கம். நேரலையில் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், சென்னை கோடம்பாக்கம், ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பக்கத்தில், 14/15, அக்பராபாத் 2வது தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், செயின்ட் ஆண்டனி ஃப்ளாட்ஸ்லேருந்து நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சித்த மருத்துவத்தில் அந்தியாரசுடைய பங்குகள் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கான பங்கு, நிறைய ஆண்களை முழு ஆண்களாக மாற்றுவதும், நிறைய பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள், தாம்பத்திய உறவில் நாட்டமில்லாத பெண்கள் எல்லாம் இன்னும் நம்முடைய மருந்துகள் எடுத்த பிறகு கணவர்கள் வந்து அதிவேகத்தில் உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய ஆண்கள் ஒரு மாதத்திலே, டாக்டர் ஒரு நாளைக்கு 2 முறை செஞ்சேன் மருந்து எடுத்த பிறகு, ஒரு நாளைக்கு 2 முறை செஞ்சேன் டாக்டர், நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாக வந்து இப்போ நம்முடைய வைத்தியத்தில் செயின்ட் ஆண்டனி சித்த வைத்தியத்தில் பொறுத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு தான். அப்போ தான் முதல் மாதம் 2 மாதம் மருந்திலே 2 மாசத்திலே ஓரளவு முன்னேற்றம் தெரியணும். அந்த வகையில் தான் மருந்து எடுத்தோம், யாருமே மருந்து நிறுத்துறது கிடையாது, நல்லா இருக்கு டாக்டர், விடிய காலம் செய்கிறேன் நல்லா இருக்குது, நைட்டுக்கும் பெண்ணுறுப்பு தேடி அலைகிறேன் நானே, விடிய காலம் பெண்ணுறுப்பு எங்கே, மார்பு எங்கே, முளைகள் எங்கே என்று தேடி அலையக்கூடிய அளவுக்கு உங்கள் மருந்துகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என் குரல் காதலே வந்து ஆன இனிய ஓசைகள் வந்து விழுது. அது எங்கே 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 என்று, எங்கே பெண்ணு, எங்கே பெண்ணுறுப்பு, எங்கே ஆணு, எங்கே ஆணுறுப்பு என்று அலையக்கூடிய அளவுக்கு அலைகிறார்கள். தெரி அலைந்து மனைவி எங்கே இருந்தால் தேடி கொண்டு போயிடுறாப்புல நிறைய பேர். ஏனென்றால் அந்த மருந்துகளுடைய வேகம், 5 நிமிடங்கள் செய்தவர்கள் 20-25 நிமிடத்துக்கு போய்விட்டார்கள், 25 நிமிடம் செய்தவர்கள் 1/4 மணி நேரம் செய்யக்கூடிய அளவுக்கு போயிடுறார்கள். தன்னுடைய ஆணுறுப்பை எடுத்து நம்ம விந்த எடுத்து கையில் அடித்து வெளியேற்றிடுறோம், படுக்கையில் போகுது, சிறுநீரில் போகுது, மலம் கழிக்கும் போது. ஆனால் பெண்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள் சொல்லுங்க, என்ன செய்யணும்? கணவர் வந்து அந்த பெண்ணுறுப்புக்கு தீனி போடணும், தீனி சாப்பாடு கிடையாது, உடலுறவு என்று தீனி, ஒரு வகையான சாப்பாடு, உடலுறவு என்று ஒரு சாப்பாடு, அந்த உடலுறவு என்ற சாப்பாடு வந்து அந்த கா தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆளாக மறுபடி விட்டு அழகாக செய்யும். சாலைகளில் பாருங்கள், நாய்கள் எல்லாம் அது பாட்டுக்கு தெரிந்து, ஒரு நாய் இருந்தால் பல நாய் குட்டிகள் சுற்றுது பின்னால், ஒரு வாரம் பார்த்தேன், 3 மாசத்தில் பின்னால் 4 நாய்க்குட்டி சுற்றுது பின்னால். பூனையை பார்த்தா எங்கள் வீட்லேயே 1 பூனை இருந்துச்சு, இப்போ 50 பூனை குட்டி போட்டிருக்கு வரிசையாக. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்கள் நேச்சுரலாக குழந்தை பிறக்கு, அவங்களுக்கெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் நேச்சுரல், புலிகளுக்கு அழகாக புலி குட்டி பிறக்கு, அடுத்த சிங்கங்களுக்கு சிங்க குட்டி பிறக்குது, நாய்களுக்கு நாய்க்குட்டி பிறக்கு. ஆனால் பாவம் ஆண்களுக்கோ ஆண்மை இல்லாமல், இருணுக்கு இல்லாமல் பெண்களெல்லாம் தவியாக தவிக்கிறார். எங்கே எங்கே ஆணுறுப்பு, எங்கே ஆணுறுப்பு என்று தேடிக்கூடிய அளவுக்கு அந்த ஆணுறுப்புடைய சைஸானது சுருங்கி இருக்கிறது. இந்தியாவில் 90% சுருக்கம்தான், சுருங்கி தம்மா துண்டு சைஸில் தான் நிறைய ஆண்களுக்கு இருக்குது. அதையெல்லாம் அழகுபடுத்தி, அது செப்பனப்படுத்தி, அதை செஞ்சு, அதை எழுப்பி விட்டு, நீண்ட நேரம் கையில் பிடித்து ஆட்டி தண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு மனைவி ஆட்டுறாங்க. கணவனுடைய ஆணுறுப்பை ஆட்டும்போது என்ன ஆகுது, குஞ்சு வந்து நல்லா நீளும், குஞ்சு சுருங்கியிருக்கு டாக்டர், கணவனுடைய குஞ்சு சுருங்கியிருக்கு, அதை வந்து நல்ல பருமனாக்க மறந்துருக்கா, ஆ இருக்குது, தைலம் இருக்குது, 1/2 மணி நேரம் செய்யும் டாக்டர் எப்படியாவது, இல்லைன்னா வீட்டில் சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். பட் 1/2 மணி நேரம் இங்கே செய்ய சொல்லிட்டாங்க, அதனால் செய்கிறனால சண்டை வந்துடும் அப்படின்னு சண்டையை அழிச்சிருவாங்க அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையிலே தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய காதலிக்கு ஆண்கள் என்ன செய்யணும், 1/2 மணி நேரம் செய்யறதுக்கு நம்முடைய மருந்துகளை பயன்படுத்திக்கணும், வேறு வழி கிடையாது. பின்னுடைய இல்லாத மருந்து, தாய்ப்பாருக்கு நிகரான மருந்து, சைடு எஃபெக்ட் கிடையாது, கவனம். அதனால் உச்சி முதல் பாதம் வரை தன்னுடைய விந்த வெளியேற்றினோடனே உடனே வந்து வந்துடுது, மனைவியோ தொட்டாலோ காதலி தொட்டாலோ விந்து வந்து உடனே முந்திடுது. ஏன்னா இவங்களுக்கு அவசரம், ஆண்களுக்கு அவசரம், இதுலேயுமே அவசரம்தான், அவசரத்திலேயே பிறந்து அவசரத்திலேயே போன மாதிரி டப்பு 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 டப்புனு ஆட்டி விட்டுரு விட்டுரு, வாயில் சப்பி விட்டுரு, உடனே விந்து வந்துடுது. ஆனால் பெண்களுக்கோ அந்த உதடுகளில் இருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு அந்த முளைக்காம்புகளை சுவைக்கும் போதே உச்சக்கட்டத்தில் வந்துடுவாங்க. அந்த முளைக்காம்புகளை சுவைக்கும் போது உச்சக்கட்டத்தை வரலான்னு நாட்டியே சிக்கல் தான் பெண்களுக்கு. வில்லங்கம் அது காம்பு நீளணும், நல்லா நீளணும்,
ஆணுறுப்பு எப்படி நீளமோ அதே மாதிரி அந்த பெண்களுக்கு மார்பிலே முளைக்காம்புகள் ரெண்டு காம்புகளும் நீள வேண்டும். அப்படியே நீட்டம், அப்படி நீட்டமாக இருக்கும், அப்படியே இருக்குல்ல, அது நீட்டமாக இருக்கும். சில ஆண்கள், சில பெண்கள் வந்து கணருடைய மார்பு காம்புகள் கூட சுவைக்கிறாங்க, அது ஒரு வகையான ஒரு டெஸ்ட். ஆனால் காம்பு தேடி பார்க்கணும், கண்டுபிடிக்க முடியாது, அது ஒரு நாள் ஆகும், கஷ்டமாயிடும், அதுக்கும் முயற்சி பண்ணக்கூடாது. ஆனால் பெண்ணுறுப்பானது வந்து அழகாக அந்த வளையம் புத்துக்களை நீட்டமாக அடுப்பிச்சுமா இருக்கும், அந்த காம்பு வாயில் சேர்த்தி சப்பிச்சுக்கு எடுக்கும். அப்போ என்ன ஆகும், ஒரு மார்பு காம்பை இடது பக்கம் சுவைத்து கொண்டு வலது காம்பை நெருட நெருட என்ன ஆகும், நீடும், காம்பு நீடும். நீடும் போது உங்களுக்கே தெரியும், ஏக்கம் வரும், ஆஹா நல்லா இருக்கு, ஆஹா நல்லா இருக்கு. காம்பு நம்ம பல்ல வச்சு கடிச்சிடக்கூடாது, பல் விஷமாயிடும், நைஸா உதடு உதடு வச்சு என்ன செய்யணும், காம்பை வந்து நல்லா சுவைக்கும். இடது முளையினுடைய காம்பை ரொம்ப ரஃப்பாக லேசாக சுவைச்ச போது, ரொம்ப மடத்தனமாக சுவைச்சிட்டோம்னா இடது பக்கம் நெஞ்சுடி வந்துட்டு பிறகு ரிஸ்க், அது இது ஹார்ட்டு பக்கம் இருக்க விடணும். அதனால சில பேர் முளையை டங்கு டங்குன்னு கடிச்சு விட்டுருக்கூடாது, கவனம், வலது முளையை எல்லாம் முளையை இருக்கா பார்த்துங்க, முளைய நிறைய பேருக்கு அந்த முளைகளுடைய இடையில அழுக்குகள் சேர்ந்துருது. எப்படி அந்த பெண்ணுறுப்பு இடையில அழுக்கு சேருதோ, அந்த ரெண்டு முளைக்கடையில ஏன் அழுக்கு சேருது அப்படின்னு கேட்டோம்னா, சில குஞ்சு வச்சு சில பேர் அதில் அடித்து விந்தாலி விட்டுருவாங்க, அது ஒரு தப்பு, தப்பான ஒரு உடலுறவு. அதை அடிக்கலாம், அடிக்கும் போது இல்லை கழுவிடணும், அந்த குஞ்சானத்தையே உராயுது இல்லை, அது உராயிருது தான், உராயுது, அது முளை இருக்குன்னா அந்த முளை இருக்கு, ரெண்டு முளை, அது முளைக்கு இடையில குஞ்சு வந்து உராய்ஞ்சிட்டு ஒரு தேய்ச்சிட்டே இருக்கும், அதில் ஒரு சுகம். அப்போ தேய டக்கு டக்கு டக்குன்னு என்ன செய்யறது, எல்லாத்தையும் முடிச்சு போட டக்குன்னு விந்து வந்துடுது, தொப்புள் பக்கம் அடிச்சுன்னு விந்து வந்துடுது, கீழே முளை காம்பு தொட்டு விந்து வந்துடுது. அப்போ ஆண்கள் வந்து தன்னுடைய உடல் உறவை வந்து டக்குன்னு முடிச்சிடறாங்க, அது தவறுது. பெண்ணுக்கு வந்து என்ன செய்யணும், உச்சக்கட்டத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, டெம்பர் ஆக்கி வச்சிருக்கணும், ரெடியா ரெடியா வைக்கணும், ரெடியா வச்சு ஆட்ட சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், விதை கொட்டி தடவை சொல்லணும். அந்த குஞ்சு கீழே வந்து ரெண்டு கொட்டையை அப்படி கையால நைஸா நைஸா ஆப்ரேட் பண்ணணும், உருட்டியே இருக்கணும். இல்லை வந்து கொட்டையை கூட வாங்கிட்டு கொடுத்துக்கலாம், அடிச்சாங்க கொட்டையை கடிச்சிடக்கூடாது, தோணும் கொட்டையை கடிக்காம நைஸா விதை கூட தடவிட்டு இருக்கணும், தடவி விட்டுட்டு அது கொஞ்சம் டெம்பரா நிக்குது, கம்பா நிக்குது, கம்பா குஞ்சு டம்பரை நிற்கும், அது அப்புறம் லேச அந்த முளைக்க கீழே அப்படியே வவுத்து பக்கம் அப்படியே கடக்கான வாங்க வந்து நிச்சயம் வயிற்று பக்கம் தொப்புள் தடவி விட்டுருவோம், லேசாக தொப்புள் பக்கத்தில் அழுக்கு இருக்காம பார்த்து அழுக்கு எடுத்துடணும். அது பிறகு நேரம் அந்த கிளிட்டோரியஸ்னு ஒரு சவ் இருக்குது, பெண்ணுறுப்புக்கு மேலே கிளிட்டோரியஸ் சவ் பேர்னா கிளிட்டோரியஸ்னு சவ், அந்த சவ்வை லேசாக தடவி விட்டு தான் வச்சுங்க, அப்போ தான் பெண்ணுக்கு அந்த பெண்மை ஏறும் வரும், அது வர 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 கொட்டரிய சபை என்ன செய்யணும், தடவிட்டே இருக்கணும் கையால் தடவை. அது பிறகு நம்ம முகத்தை என்ன செய்யணும், தொப்புள்ளிருந்து கீழே இறக்கி நாக்கை நல்லா பல் துலக்கிட்டு பெண்ணுறுப்பு நல்லா கழுவிக்கிட்டு நல்லா கழுவிட்டு தான் நாக்கை வச்சு நக்கணும். இதில் அந்த பெண்ணுடைய அந்த உறுப்பில் அந்த பெண்ணுறுப்புன்னு சொல்லுவாங்கல்ல பெண்ணுறுப்பு, அந்த கெட்டுரிய சபு சாமான் சொல்லுவாங்கல்ல பெண் பொம்பளையோட சாமான், அந்த கீழே இருக்குல்ல அந்த சாமான்ல அழகாக நாக்கை வச்சு என்ன செய்யணும், நல்லா நக்கணும். நக்கும்போது என்ன பயப்படக்கூடாது, நாக்கு சொல்லும் போது நாக்குக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைக்கும், நாக்குக்கு ஒரு ஒரு பயிற்சி, மேலும் கீழே நாக்கு சொல்லறது, அது நாக்கு தடவியாச்சு. அது இது ஒரு இன்னொன்று விஷயம், தப்பா சொல்லாது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தால் கூட ஒரு பக்கம் நம்ம வந்து அந்த பெண்ணு உறுப்பை வந்து சுவைச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், ஒரு பக்கம் முளையை கையில் வச்சுக்கணும், ஒரு பக்கம் முளையை கொஞ்ச நேரம் வச்சுட்டு பின்னால் பெடக்ஸையும் தடவணும், மறந்துடக்கூடாது. பெடக்ஸ் வந்து பின்னால் அந்த பிடக்ஸ் பின்னால் அந்த கப்பு சோற இடத்துல அங்கே போகக்கூடாது, அந்த பிடக்ஸுடைய அந்த இது பிட்ட பகுதி இப்போ ரெண்டு குண்டி இருக்கு, இதுல இருந்து இருக்கா இங்கே இருக்கா அதே சார் தடைக்கிறது, தடவணும். அந்த சாமான கீழே தடவலாம், அந்த முடியெல்லாம் லேசாக தட முடி இருந்தால் முடி எடுத்திருந்தா விட சின்ன சின்ன முடியாக வந்துடும் கொஞ்சம், அது தடவிக்கிடலாம். அப்படியே தலை 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 என்ன ஆகும், இன்பம் பெருகும், அதுக்கு பெண்ணுக்கு பெருகும், ஆணுக்கும் வரும். வந்த உடனே நைஸாக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அது பிறகு பவரில் இறங்கணும், இதில் இறங்கணும் பவர், சரி விரிச்சு வைமா கீழே சா இதில் பெண்ணுறுப்பு இல்லை குஞ்சு உடனே உள்ள அப்படி பெண்ணுறுப்பு விரித்து அவங்க வச்சு காட்டோன்னே நம்ம ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சுடணும். அந்த ஷார்ட் அடிக்கும் போது நைட்டு நேரங்களில் அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லை விடிய கால அடிங்க, ஒவ்வொரு அடியும் இடி போல விடணும், ஒவ்வொரு அடியும் இடி போல விடணும். ஒரு அடி ஒரு 20 அடி அடிக்கும்போது தெரியும், 20 குத்து குத்தும் பொழுது
அந்த சவுண்டு வருதா வருதான்னு பார்த்துருக்கோம். சில பேருக்கு சவுண்டு வராது, வரலன்னா வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். யார்கிட்ட? நம்மகிட்ட. லேடிஸ் வில்லங்க இல்லை, ஜென்ஸுக்கு வில்லங்க இருக்குன்னு அர்த்தம். நல்லா குத்தும்போது நல்லா வேகமாக ஃபஸ்ட் எடுத்தாலும் வேகமாக குத்தாங்க, வெள்ளை உள்ள சொருவி லேசர் வச்சு வச்சு பாருங்க, குஞ்சு விட்டு ஓட்டைக்குள்ளே சொல்லும்போது வெள்ளை மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகத்தை ஒரு 5 நிமிஷம் கழித்து நியூட்ரலேருந்து ஃபஸ்ட் கியர் போடணும், அதுக்கப்புறம் செகண்ட் கியர், அதுக்கப்புறம் தேர்ட் கியர், அதுக்கப்புறம் ஃபோர்த்து, அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து கியர் போன பிறகு அது பிறகு ஷார்ட்டை போடுற போடல அம்மா அப்பா மாமா அத்தான் போதும் சாப்பிடுங்க வலிக்குது அப்படின்னு சொல்லணும். சில பேர் அட்டிக்கு அட்டிக்கு என்ன செய்கிறாங்க லேடிஸு, திறையிறாங்க திணறு திறன் திறையிறான் சில லேடிஸ் நம்ம மறந்து சாப்பிட்டு சில பேர் திணறுது. ஒரு பெண்ணு வந்து ஒரு மனைவி ஆனவங்க நினைச்சுட்டாங்கன்னா, ஒருத்தர் சம்மந்தப்பட்ட குழந்தை இல்லாத மாதிரி மருந்து எடுத்தவங்க மனைவியில் சொன்னாங்கன்னா, மருந்து முடிவு கொடுக்காதீங்க ரொம்ப ஓவரா தூங்கணும் மாட்டார் என்ன விடிய விடிய விட்டுட்டு இருக்கா அப்படின்னு அப்படின்னு விடிய விடிய என்ன போட்டு உருட்டுறாரு, மொழையை பிடிக்காரு காம்பை பிடிக்காரு கீழே சாமான தொடுறாரு குண்டி தொடுறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வராச்சு. அதோட அவங்களும் மருந்து கொஞ்சம் குறைச்சி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 15,000 20,000 5,000 7,000 எடுத்தாங்க ஃபஸ்ட்டு, 5,000 எடுத்து 7,000 மாறினார், 7,000 10 ரூபா மாறினார், 10 ரூபா இருந்து 15 ரூபா மாறினார், 15 20,000 மாறிட்டார். அப்புறம் பழைய இடத்துல 10 ரூபாய்க்கே கொடுங்கட்டார், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, ஏன்னா விடிய விடிய அடிக்கிறாரு என்ன உருட்டுறாரு முனையை தடவுறாரு காம்பில் பாலை குடிக்காரு பின்னால் குனியை விட்டு குண்டியில் அந்த ஓட்டவர் இடத்தப்பா நாக்கு போட்டாப்புல நான் தூங்கும்போது எங்கடா ஆழக்கான பார்த்தா வடக்கு சுகத்தில் உட்காந்துருக்காரு நைட்டு 2 மணிக்கு தூங்க மாட்டுறாரு, இப்படி படுக்க சொல்கிறாரு அப்படி வருகிறாரு, அப்புறம் மொழையை வாயில் வச்சு தப்பிட்டே தூங்கிட்டாப்புல அது ஒரு படம் எப்படி நல்ல வருது பார்த்தீங்களா. மொழையை வந்து வாயில் வச்சுட்டு இடது பக்கம் வலிக்கணும் நான் சொன்னதுனால ஆளை வலது பக்கம் திருப்பிட்டாரு லேடிஸை, வலது பக்கம் திருப்பிட்டு மொழையை வலது பக்கம் வாயில் வச்சுட்டு எங்கடா ஆளைக்கான இவங்க தேடிருக்காங்க நைட் நேரம் அதை இந்த நைட் லைட் இருக்குல்ல அதில் பார்த்தா வலது மொழை வாயில் இருக்கு என்ன விவரம் பாருங்க நம்மகிட்ட மட்டும் காட்டலாம் விவரமாக தான் இருக்கு அவ்வளவும். அதனால் ஆண்மை இல்லை பெண்மை இல்லை குழந்தை இல்லை உயிருக்கு இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நம்ம மருந்து இருக்குது சித்தியத்தில் ஆரணி சித்தால நம்ம தொப்புல மட்டும் ரொம்ப ஏற்றாதீங்க அதிகமாக தொப்பை ஏற்றிடக்கூடாது, ஏற்றினா உறுப்பு கொஞ்சம் உள்ளே போகாது அப்படியே தடுமாறும் கிடந்து ஒரு அப்போ இப்போ லேடிஸுக்கும் தொப்பை இருக்கக்கூடாது ஆம்பளையும் தொப்பை இருக்கக்கூடாது, அதனால் கவலைப்படாதீங்க. இப்போ வந்து ஆண்டனி சித்தால மருந்து இருக்குது சைடு எஃபெக்ட் கிடையாது கவலைப்படாதீங்க. இதே போல் இன்னைக்கு சாயந்தரம் மாலை நேரத்தில் விட இன்னொரு நேரில் மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம்.